அவருடைய புகழை போற்றுவதில் அவருடைய வழிவழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகளுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். எங்கள் பெருமை மிகு எங்களுடைய பாட்டனார் பெரும்பிடுகு முத்திரையருக்கு அவர் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்குது. இங்க மட்டும்தான் விலைக்கு அதிகமா இருக்குதா என்ன? எல்லா இடத்துலையும் கூடுதலா இருக்கு, எல்லா இடத்துலையும் கூடுதலா இருக்குது. சரி, இதுக்காவது சண்டை போடுறாங்களே. சிறந்த குடிமக்கள் என்பதை காட்டுறாங்க. அதுல இதுல என்ன சொல்றதுக்கு இருக்குதுல்ல? அது சிரிச்சுட்டு கடந்து போக வேண்டியது. அந்த கொடுமையை நினைச்சு சிரிச்சுட்டு கடந்து போக வேண்டியதான். இதுக்கு என்ன சொல்லு? இது நீங்க இப்ப சொல்றீங்க, இப்ப சொல்றீங்க. நான் 2016 தேர்தலில் திருநெல்வேலியில் வாக்கு கேட்டுக்கிறேன். அப்போ வெயில், நல்ல உச்சி வெயில், இல்லை மரங்கள் கிடையில் வீடுகள் திண்ணைகள் எல்லாம் கேட்டுருக்காங்க. நான் மட்டும் இந்த இதில் இருந்து கேட்குறேன். ஒருத்தர் வேகமாக மிதிவண்டியில் வந்து சைக்கிளில் வந்தவர் டக்குன்னு வண்டி விட்டு எச்சியமாக அனுப்பிட்டு இங்கே வாங்க கூட அந்த கடையில் 10 ரூபா கூட ஊற்றி விட்டு அங்கே வாட்டுருக்கு. என்னென்னு கேளுங்க. அது அந்த காலத்தில் இருந்து இது இருக்குது. இதுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி விலகுவார்னா விலகிருக்கணும். விலகிறதுக்கான காரணங்கள் எவ்வளவோ, எடப்பாடி விலகிருக்கணும், இந்த விஷச்சாராயத்துக்கு இவங்க எல்லாருமே விலகிருக்கணும். அப்போல்லாம் தார்மீக பொறுப்பேற்று வெளியேறி போகிறதுக்கு இவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய நேர்மையாளர்கள் ஒன்றும் கிடையாது. பன்னெண்டு பேர் வந்து இந்த கலைச்சாராயத்தில் வந்து அமைச்சராக இருந்திருக்காங்க அதே போல் வந்து மதுக்கடையில் வந்து கவர்னரை சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சரையும் வந்து பதவி நீக்கம் செய்யணும் சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு? அது ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்துலேயும் இந்த சாராயம் விற்கப்பட்டது, டாஸ்மார்க் சரக்குகள் ஓடிச்சு. அப்போவும் இந்த இதே அவர் ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயம் இல்லைன்னா அவர் இந்த விஷச்சாராயமோ இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு நல்வாய்ப்பாக அவர் ஆட்சி காலத்தில் சாகலை யாரும். அதுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு ஆளுநர்கிட்ட போய், ஆளுநருக்கு எதுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய அதிகாரத்தையும் கொடுத்து கோரிக்கை வைக்கிறீங்க? தேர்வு செய்தது மக்கள். அவருக்கு இந்த பதவியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணது நாட்டினுடைய அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சர். அவர்கிட்ட போய் நீங்கள் பதவி நிற்குங்கன்றீங்க. எதுக்கு அவருக்கு போய் அந்த அதை எதுக்கு வம்படியாக கொடுக்குறீங்க? அவர்கிட்ட சொல்லுங்கள் அது எப்படி. இப்போ கொடைநாடு கொள்ளைக்காக உங்கள்கிட்ட போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து நீங்கள் இவர் தூக்கி இவர் ஆட்சியில் தான் அந்த கொலை நடந்துருச்சு, அதுக்கு பொறுப்பேற்று தார்மீகமாக விலக சொல்லுங்கன்னு நம்ம போய் மனு கொடுக்குறதா? மக்கள் அதை ஆழ்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து வர தேர்தலில் செந்தில் பாலாஜி தோக்கணுமா, இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்படணுமா, அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள்லாம் சொல்லிட்டாப்புல அவரை மாத்திர போகிறாங்களா என்ன? மாத்திர போகிறாங்களா என்ன? அதுவும் நடக்க போகிறதில்ல. சரி, நம்ம அதை ஆசைக்கு பேசிட்டுக்கலாம். ஏற்கனவே போனதில் எவ்வளோ முதலீடு வந்திருக்கு, எவ்வளோ வந்திருக்கு? முதலீட்டாளர்கள் மாநாடுங்கிறது இதை அது பேச்சே எவ்வளோ இதாக பாருங்க. அந்நிய முதலீடுங்கிறீங்க, வெளிநாட்டவர் முதலீடுங்கிறீங்க, அதுவே ஆபத்தானது தானே. நீங்கள் கப்பலில் வர்த்தகம் செய்யணும் தானே விரட்டிட்டீங்க, வானூர்தியில் வர்த்தகம் செய்யறேன்னா வாவான்னு கூப்பிடுறீங்க. அப்போது ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு அன்னைக்கு பிரிட்டனுக்கு, இன்னைக்கு உலக நாடுகளுக்கு அடிமையாக இருக்க துடிக்குது என் நாடு. இது என்ன விடுதலை? இது என்ன சுதந்திரம்? சும்மா ஒரு பயணம் போய் பார்த்துட்டு வரலாம். போய் ஒரு வாரத்து 10 நாளைக்கு மேலே துபாய் அரபு நாடுகள்லாம் போயிருந்தீங்க, வெளிநாட்டவர் அங்கே முதலீடு வரப்போகுதுன்னு நீங்கள் வந்து என்ன ஓடதங்கிறீங்க? அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த சிப்கார்டுங்கிறீங்க, யார் வேலை பார்க்குறா? அதுக்குள்ளே என்னென்ன தொழிற்சாலைக்கு யார் வேலை பார்க்குறா?
சிறப்பு பொருளாதார மண்டலம் நீங்கள், அது யாரோடது? அதில் என்ன எங்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்குது எனக்கு? ஆனாலும் இலவச அரிசி தானே, இலவச பஸ் பாஸ் தானே. ஆனாலும் இப்போ குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா இலவசம் தர வேண்டியது இருக்குல்ல, கல்லூரி படிக்கிற பிள்ளைக்கு 1000 ரூபா தர வேண்டியது இருக்குதுல்ல. அப்போ எதுக்கு சும்மா வளர்ச்சி வளர்ச்சின்னு வாய்களையே பேசிட்டு, வாய் இனிக்க இந்த பசப்பு இனிப்பு வார்த்தைகளே பேசி எத்தனை எத்தனை காலத்துக்கு? 75 ஆண்டு ஆயிடுச்சு விடுதலை பெற்று, யாரும் எங்களை வளர்ந்ததல்ல. சும்மா ஏதோ பேசிட்டு இதை சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இது? அதான் அது வந்து நீங்க ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது, அவனுக்குன்னு ஒரு இலக்கியம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு என்ன சொல்றது எல்லாம் இரு அவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதை விட்டுட்டு, அந்த கல்வி முறையை விட்டுட்டு, அவனுக்கு வரலாறு என்பதே இந்திக்காரன் வரலாறு தான். நீங்கள் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் எங்கள் பாட்டனார் இப்போ வஉசியை பற்றியோ, இல்லை எங்கள் பாட்டனார் இப்போ இன்றைக்கு நம்ம போற்றி கொண்டிருக்கிறோம் பெரும்பிடுகை பற்றியோ, எங்கள் பாட்டை இங்கே பூலித்தேவனோ மருதுபாண்டியோ, அல்லது எங்கள் பாட்டி வேலநாச்சியாரையோ, தீரன் சின்னமலையோ, அழகுமுத்துக்கோனையோ, சுந்தரலிங்கனாரையோ, எங்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குல்ல. எங்கள் இன முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நீங்கள் படிப்பு வைப்பீங்களா? வரலாறு வருமா? என் தாய்மொழியை படிக்க முடியுமா? இருக்கு, எங்க இருக்கு? இது வரைக்கும் இல்லை, சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இல்லை, கேந்திர வித்யாலயில இல்லை, நவோதயால இல்லை. இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது, இல்லை இனிமேல் கொண்டு வருவேன்றீங்க. இப்ப கட்டாயம்ங்கிறது எந்த நூற்றாண்டில் வந்து பேசுறீங்க? இவனால என்ன பண்ணீங்க? உங்களுக்கே தெரியுது தமிழ் இல்லைன்னு. 50,000 மாணவர்கள் வந்து தமிழில் தேர்வு எழுத வரல 12வதுல. இந்திய மாநிலங்கள்லேயே தாய்மொழியில் குறைவாக தேர்ச்சி பெற்ற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். ஆனால் நீங்கள் ஆகும்னா தமிழ் தமிழ்னு பேசிக்கிறீங்க, தமிழை நாங்கள் தான் வாழ வச்சோம்னு பேசிக்கிறீங்க. தாய்மொழியில் கல்வி கற்காமல் ஒருத்தன் உயர்கல்வியை படித்து வேலைக்கு போயிட முடியுங்கிற நிலையை உருவாக்கிட்டீங்க. யார் வேணாலும் வரலாம், இங்கே வேலைக்கு சேர்ந்துடலாம், அப்புறமா நீங்கள் படிச்சுக்கலாம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் அப்படி கொண்டாந்து விட்டுட்டீங்க. இப்போ தான் கட்டாயமாகறீங்க. ஒரு தலைமுறையில் 2-3 தலைமுறை உருவாயிருச்சு தாய்மொழி எழுத படிக்க தெரியாமல், பேச தெரியாமல். தாய்மொழியே பேசுறதில்ல. ஒரு வார்த்தை தமிழ் வந்தால் அது இணைப்பு சொல்ல இருக்குது, அதாவது கன்ஜெக்ஷன் வேடும்பம்ல அப்படி இருக்குது. திஸ் ஃபில்மில் சாங்ஸு, டான்ஸு, ஃபைட்ஸு எல்லாம் ஃபேண்டாஸ்டிக் வந்திருக்கு. இதில் எது தமிழ், எது இங்கிலீஷு? இப்போ நான் பேசுனது புரியுதா? ரெண்டாம் மச்சம் ஃபீல் பண்ணுறவோ ஒரு டென்ஷன் ஆகிறாரெல்லாம் கரெக்ட் ஆயிரும்டா. இதில் எது தமிழ் இங்கிலீஷு? வாடா மச்சான், டீ சாப்பிடுவோம், டிஃபன் சாப்பிட்டு அப்படி டீ சாப்பிட்டு அப்படி வாக்கிங் போயிட்டு என்னது இது? நாசம் பண்ணிட்டீங்க, அழிச்சு முடிச்சு விட்டுட்டீங்க. நீங்கள் சும்மா இதை ஏமாற்றி எங்களுக்கு இருக்கிற மொழிப்பற்று இனப்பற்று வச்சுக்கிட்டு அப்படி குளிர் அஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுவும் இல்லை. ஆகும்னா திராவிடம், திராவிட மாடல், திராவிட நிலப்பரப்பிலிருந்தே பாரதிய ஜனதாவை தூக்கி வீசிட்டோங்கிறாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். அதை கர்நாடக முதலமைச்சரில் சொல்லணும், அதை கேரள முதலமைச்சர், ஆந்திர முதலமைச்சர் ஒரு தடவை சொல்லட்டும், ஓ இதெல்லாம் திராவிட நிலப்பரப்புகள் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே இங்கே இருந்துக்கிட்டு மட்டும் திராவிடம் திராவிடம் அப்படி இருக்கேன், இத்தனை பேர் நிலப்பரப்பில் இவங்க மட்டும் குதிக்கிறேன், அந்த மாநிலத்தில் இருக்கிறோன்னு சொல்லலை. நாங்கள் திராவிட நிலப்பரப்பில் இருந்து தூக்கி வீசிட்டோன்ட்டு ஏதோ ஒரு நீண்ட காலமாக அதை ஏமாற்றி வஞ்சித்து ஒரு சூழ்ச்சி பண்ணி எங்களை ஒழிச்சாச்சு. சும்மா தமிழ் வாழ்க, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, எதுவும் இவங்க சொல்லலை. எல்லாம் எங்கள் பாட்டை நாமக்கல் கவிஞரும் எங்காலும் சொன்னது எல்லாம் அது. அதை இவங்க அந்த முழக்கத்தை பின்பற்றிக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு தலைகளாக மாறிடுச்சு. வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் மாற்றிட்டாங்க. எங்கே இருக்குது தமிழ்? எங்கே தமிழ் வாழுது? தமிழ் வாழ்கன்னு மாநகராட்சி கட்டடத்தில் எழுதி வச்சா தமிழ் வாழ்ந்துருமா? உள்ள கோப்புகளில் ஃபைலில் உள்ள கோப்புகளில் தமிழ் இருக்கா? விண்ணூர்தியில் ஏறி பறக்கிறாங்கல்ல, இந்தி, இங்கிலீஷ், பெங்காலி, குஜராத்திங்கிறான, ஏன் என் மொழி மட்டும் வர மாட்டேங்குது? அவன் மாநில மொழியிலாம் நீ சொல்லுவேன், என் மாநில மொழியில் சொல்ல மாட்டேன்.
சரி தெரியல அவளுக்கு தெரியல தெரிய ரெண்டு பேரும் வேலைக்கு எடுத்துட்டு போக வேண்டியது ஏதோ ஒன்று நடக்குது கொஞ்ச நாளைக்கு இந்த கொடுமை போகும் அப்புறம் பார்ப்போம் இல்லை அது ஐயா ஐயா அண்ணன் திருமாவளவன் எங்கள் ஐயா நெடுமாறன் மருத்துவ சேதுராமன் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து செய்யும்போது நான் இருந்தேன் திரையுலகில் இருந்தப்போ நான் அந்த தமிழ் பாதுகாப்புகளை இயக்கத்தில் இருந்தேன் அது தீவிரமாக முன்னெடுத்தோம் அதுக்கப்புறம் அரசியல் சூழலில் எங்கள் அண்ணன் ஒரு பக்கமும் எங்கள் ஐயா ஒரு பக்கமும் கூட்டணிக்கு போக வேண்டியது அது அது முடிஞ்சிடுச்சு இப்போ எங்கள் ஐயா செய்கிறாங்க இது காலம் கடந்துருச்சு ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணமோ உணர்வோ இல்லை தமிழை தேடினு எங்கள் ஐயா பயணம் பண்ணுறாங்க நீங்கள் மணக்கவரும் தென்றிலே குளிராயில்லை தோப்பில் நிழலாயில்லை தனிப்பெரிதும் தன்பமீது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடியன இந்த மண்ணில் பிறந்த புரட்சி பாவலாம் எங்கள் பாட்டன் தாத்தனார் இப்போ அவர் வந்து பாடி எத்தனை ஆண்டுகள் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் இல்லையே ஸ்ட்ரீட்டு அவென்யூ எக்ஸ்டென்ஷன் செக்டர் ஃப்ளாட்ஸு காலனி ஏன் குடியிருப்பு இல்லை ஏன் அடுக்கல் இல்லை ஏன் நிலச்சாலை இல்லை ஏன் விரிவு இல்லை ஏன் பிரிவு இல்லை ஏன் தெரு இல்லை எழுதுனா என்ன எம்தி பிடிச்சி நினைச்சிருமா இல்லை அதை தான் அவர் பாடுறாரு ஒரு கடை தெருவில் தமிழில் பெயர் பலக சொல்லுங்க பாருங்க தமிழும் காசு வேணும் தமிழ் வேணாம் இருக்கு சிங்கப்பூரில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அணி பொன் மாளிகைன்னு போடுவான் நான் தங் பொன் பொன்மணி மாளிகைன்னு போடுவான் எழுதி வச்சுருப்பான் தேநீர் விடுதின்னு வச்சுருப்பான் அவன் மொழியிலே இருக்கும் ஆனால் தமிழ்லேயும் இருக்கும் இரண்டாவது ஆட்சி மொழியாக அவங்க கொடுத்தான் அங்கீகரிச்சிருக்கு இல்லை அணி நமக்கு அங்கீகரிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கா நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு மலேசியாவில் தமிழ்நாட்டுக்கு பறந்துவாங்க தமிழில் அறிவிப்பு இருக்கும் அரபு நாட்டிலேருந்து பறந்துவாங்க தமிழில் அறிவிப்பாங்க ஆனால் நீங்கள் சங்கம் வளர்த்த மதுரை இருக்குல்ல மதுரையிலேருந்து தலைநகர் சென்னைக்கு பறந்துவாங்க இல்லை சென்னையிலேருந்து தலைநகர் சங்கமத்தை மதுரை சங்கமத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு பறந்து போங்க தமிழில் இருக்கான்னு ஒரே ஒரு வானூர்தி ஓட்டி ஒரு தமிழன் நான் அண்ணன் பயணிக்கிறேன்னு அவன் தெரிஞ்சுட்டு அவன் எங்காலும் ஓட்டினதுனால பயணம் செய்கிற அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நாம் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் விரைவில் தரையிறங்க இருக்கிறோம் அப்படின்னா அவன் அவன் பேசி அங்கே விண்ணூர்தி ஓட்டுநர் சொல்ற ஓட்டி சொல்கிறார் அவர் சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே மொத்த பயணிகளும் கைதட்டினாங்க உள்ளுக்குள்ள உணர்வு இருக்கு ஒரு காலத்தில் என்கிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னா நீ தமிழ் அறிவிக்காமல் பறந்துருவே நீ 60 பேர் பயணிக்கிற இடத்துல 60 பேரும் ஏழை ஏறி உட்காந்துக்குருவான் நீ எடுத்துரு வண்டியேம்பா அந்த அதுக்கு ஆட்டம் காட்ட ஆடலாதனால எங்களை ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கீங்க எல்லாரும் அதாவது ஐயா செய்கிறாங்க அது 80 வயசுக்கு மேலாயும் இந்த உணர்வோடு அவர் இருக்கிறத பாராட்டணும் கொண்டாடணும் வழி வழியே வருகிற தமிழ் பிள்ளைகள் அந்த உணர்வை பெற்று இனிமேலாவது தூய தமிழ் பெயரை சூட்டிக்கொள்வதற்கு பிறமொழி கலவாமல் பேசுறதுக்கு பழகணும் மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் என்ன நான் தமிழில் பேர் வைப்பேன் நான் என் தாய்மொழியை பேசுவேன் நான் பேசாமல் வேறு யார் பேசுவா கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு தடவை பேசுகிறேன் என் தாய்மொழியை நான் பேசாமல் வேறு யார் பேசுவா இன்னும் முதல் எழுத்தே ஆங்கிலத்தில் போடுற ஒரு கொடுமை இருக்கே முனியாண்டி மக நாகராசன் மூணு நாகராசன் தான் பொண்ணு எதுக்கு எம் நாகராசன் போடுற எம்னு ஏன் போடுற உங்கள் அப்பா வெள்ளக்காரனா எந்தாவது வெள்ளக்காரன் தமிழில் முதல் எழுத்து அப்பா பேரை போட்டு அப்புறம் ஆங்கிலத்தில் எழுதுவானா ரெண்டு மொழியில் கையெழுத்துடுறீங்கன்னா நம்ம தானே வேற ஏமே போடுறான் எதுக்கு போடணும் எதுக்கு போடணும் ராமசாமி ஆறு எதுக்கு போடணும் ஈரான் போட்டு போக வேண்டியதுன்னு அதை சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாம் தமிழில் எழுதுங்க முதல் எழுத்துனா ஐயா கேகேஎஸ்ஆர் சார் மாற்றிட்டாரா கேகேஎஸ்ஆர் சார் மாற்றிட்டாரா சொல்லுங்க மற்றவங்களாம் மாற்றிட்டாங்களா கே என் நேரு ஐயா மாற்றிட்டாங்களா அப்படி தானே இருக்கு முன்னவர்கள் தானே பின்னவர்களுக்கு வழிகாட்டணும் அது இல்லையே வேற தமிழ் அறிஞர்கள்னு எங்க தமிழில் பேசுனா தான் ஏதோ பைத்தியக்கார பையன் வேட்டுக்கிற வாசி மாதிரி தானே பார்க்குறீங்க நீங்கள் அதுக்கு வந்து வேறு வேலை செய்யணும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அது இயங்குதா அதுக்குரிய மரியாதை இருக்கா அங்கே தான் தமிழ் ஆய்வு இருக்கா எத்தனை லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் தமிழ் முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற அறிவு சொத்து மருத்துவம் எவ்வளவு குறிப்புகள் அதெல்லாம் அதெல்லாம் எங்கே திருநெல்வேலியில் தாமரை பாண்டியன்னு என் தம்பி சேகரித்து கிடக்கிறான் 10 லட்சம் ஓலைச்சுவடி இதுவரை சேர்த்துருக்கான் அதெல்லாம் எங்கே அதெல்லாம் அது ஓலைச்சுவடியாக இருந்து மக்கி போயிடுது அதை அப்படியே இப்போ இன்றைக்கி இருக்கிற கணினி யுகத்தில் இன்றைக்கி இருக்கிற எண்ணியல் யுகத்தில் அங்கே மாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்ல
யோசிச்சு பாருங்கள் நீங்கள், திருக்குறள் ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு திருக்குறள். 300 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அதை நொறுங்கி போயிருங்கிறான். ஆனால் ஒவ்வொரு 300 ஆண்டுக்கு ஒரு தடவை எடுத்தெடுத்து ஒருத்தன் நகர்த்திருக்கான் பாருங்கள். நம் முன்னோர்கள் கடைசியாக எல்லீஸு, அங்கே நம்முடைய அயோத்தியாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனார், அவர் எடுத்து எல்லீஸ்ட்டை கொடுத்த பிறகு அவர் வந்து அச்சில் ஏற்றுறாரு. அதனால எனக்கு இப்போ திருக்குறள் இருக்குது, இல்லைன்னா அதுங்க நொறுங்கி போய் நாசமாக போயிடுது. அப்படி எத்தனை அறிஞர் அறிவு பெரிய சொத்துக்கள், தமிழனுடைய அறிவு களஞ்சியங்கள் நாசமாச்சு. அதுக்கப்புறம் ஆரியர்கள் வந்த பிறகு இந்த பழையனகள் இந்த இது இருக்குல்ல, ஹோம விளக்கு தான், யாக விளக்கு தான், அதில் பூராத்தையும் போகின்னு போட்டு 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 சுவாக பண்ணி விட்டுட்டீங்க. அதான் நாங்கள் கேட்டிருக்கோம், ஒரு 15 நாள் தள்ளி தரங்க ஒன்றும் கெட்டு போகாது அப்படின்னு. பிள்ளைகளுக்கு வந்து ஏற்கனவே வெளியில் பெரிய ஆளுகளே போக முடியல, பச்சிளங்குழந்தைகள் அங்கே ஒன்றும் குளிரூட்டப்பட்ட அறைகள் ஒன்றும் இல்லை, மின் வீசி இருந்தாலும் சில இது ஆஸ்பெஸ்டா சீட்டு தான் இருக்குது, ஓடுதான் இருக்குது, அதுகளெல்லாம் வெக்கை வந்து அம்மை மாதிரி பெரிய பெரும் நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 15 நாட்கள் தள்ளி திறக்கணும் பள்ளி கல்வித்துறைக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்து வேண்டியிருக்கோம். சரி, விபத்து போன்ற சம்பவங்கள் சிங்கள படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு, உலகத்திற்கு சோறுபடுற உழவர் குடி மக்கள் 400க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில் விவசாயம் பால்பட்டு போச்சு, நாசமாக போச்சு, தரிசாகி போச்சு, விலையிலேன்னு வரப்பில் நின்று மரத்திலேயே வேட்டியவே கயிறாக முறுக்கி தூக்கில் தொங்கினது இருக்குது, விஷத்தை குடிச்சிட்டு பாலிடால் போன்ற விஷத்தை கொடிய விஷத்தை குடிச்சிட்டு நிலத்திலேயே செத்து விழுந்தது கிடக்குது. அவங்களுக்கு எவ்வளோ நிவாரணம் கொடுத்தீங்க? இந்த நாட்டின் பாதுகாப்பு படையில் போய் நின்று பஞ்சாப் ஏற்பட்ட கலவரத்தில் 2 இளம் வீரர்கள் இறந்து வந்தாங்க, திருப்பி உடல் வந்துச்சுங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவங்க குடும்பத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு தான் என்ன பெரிய நிவாரணம் கொடுத்துச்சு, தமிழ்நாடு அரசு தான் என்ன கொடுத்துச்சு, 1 ரூபா அறிவிச்சு பார்த்தீங்களா நீங்கள், 1 ரூபா அறிவிச்சு பார்த்தீங்களா? அங்கே திருநெல்வேலியில் அந்த தூத்துக்குடியில் ஒரு கிராம அதிகாரி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, மிக நேர்மையான அதிகாரி, மணல் அள்ளி விற்கிறத மாதிரி தடுக்கிறதுக்கு போனதுக்கு வெட்டி கொண்டு விட்டாங்க, அவருக்கும் 10 லட்சம், யாருக்கு, ஒரு நேர்மையான கிராம அதிகாரிக்கும் 10 லட்சம், கொழுப்படுத்து போய் விவசாயத்தை கொடுத்து செத்தவனுக்கும் 10 லட்சம், அதுக்கப்புறம் விற்றவனுக்கு 50,000. அதுக்கு எங்கள் ஐயா சொல்கிறார் பாருங்கள், குற்றவாளிகளுக்கும் குடும்பம் இருக்குன்ட்டு. அப்போ சிறையில் இருக்க எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு போய் காசு கொடுத்துட்டுருவீங்களா? சொல்லுங்கள். இதெல்லாம் காய்ச்சினதெல்லாம் அவங்க ஆளுங்க. அதில் இப்போ பாருங்கள், இவர் தம்பி கேட்குறாரு, தஞ்சாவூரில் நீங்கள் சொன்ன 2 பேர், அவன் வந்து மெத்தனாலில் இருந்து இல்லை, இந்த விஷச்சாராயம் இல்லை, சைனைடுங்கிறாங்க, சாராயம் வைங்கடான சைனைடு என்ன செய்யறது சொல்லுங்கள். ஒரு அது அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த இது வந்து 250 ரூபா 150 ரூபா 200 ரூபா வருது இந்த குவார்ட்டர் விலை, இது வந்து 50 ரூபா 100 ரூபாய்க்கு வருது, 50 ரூபா காசு 100 ரூபா காசு அந்த வித்தியாசத்துக்கு இதை குடிச்சிடுறாங்க. அது இப்போலாம் வந்து யாரும் வாழ்ந்து என்னத்தை பயன் இருக்கு, நம்ம சாபம்னு யாரும் விஷம் குடிக்க வேணாம், பால் டால் குடிக்க வேணாம், எலிமருந்து சாப்பிட வேணாம், விஷச்சாராயம் எங்கேயாவது விற்கிதான்னு பார்த்து குடிச்சு செத்தா வீட்டுக்கு 10 லட்சம் வருது, அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு சாகிறது நாயிட்டுனா சாராயம் குடிச்சு தாங்க, அது என்னுடைய அன்பான வேண்டும், 10 லட்சமாவது கிடைக்குதுல்ல. அது ஒரு மீன்ஸ் பார்த்தேன், என் தம்பி சந்தானம், சந்தானம் என் தம்பி, தம்பி உதயநிதிக்கு பேசுகிறாரு, மச்சான் 1-5 லட்சம் ரூபா கடன் கிடைக்குமேடா, அதெல்லாம் தெரியாது, நீ எங்கேயா பக்கத்தில் சாராய கிடந்தா குடிச்சு சேர்த்துப்பா, அப்பா 10 லட்சம் தருவார் அப்படின்னா. அது அந்த மாதிரி இப்போ அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், ஒரு செய்தி எப்படின்னா, விஷச்சாராயம் குடித்தவர் உயிர் பிழைத்து கொண்டதால் குடும்பமே சோகத்தில் மூழ்கியது, ஐயோ இந்த ஆள் பொழைச்சி 10 லட்சத்துக்கு எடுத்துட்டானுங்கிற மாதிரி அது மாதிரி ஆயிடுச்சு. நான் முதல்ல சொன்னேன், நீங்க யாரும் நம்பலை, பைத்தியக்காரர்கள்ட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்ட வசமானது, எதுக்காக 2000 நோட்டு கொண்டு வந்தீங்க, 1000 ரூபா நோட்டு செல்லாது, 2000 நோட்டு கொண்டு வந்தீங்க, அது அச்சடிக்க மட்டுமே 5000 கோடிக்கு மேலே செலவு பண்ணதாக சொல்கிறாங்க, அது எவ்வளோ கூட கூட ஆயிருக்கலாம். இப்போ இந்த 2000 நோட்டை ஏன் திரும்ப பெறுவீங்க, இப்போவும் செல்லாதுங்கிறீங்க, நீங்கள் சொன்னது வந்து ஊழல் ஒழிஞ்சிரும், லஞ்சம் ஒழிஞ்சிரும், தீவிரவாதம் ஒழிஞ்சு, பயங்கரவாதம் ஒழிஞ்சு, இது மூணும் ஒழிஞ்சிட்டு தான். 2000 நோட்டு நீங்கள் கொண்டு வந்தது பிறகு தான் 1000 ரூபா செல்லாதுன்னு சொன்னது பிறகு தான் புல்வாமா மாவட்டத்தில் காஷ்மீரில் தாக்குதல் நடந்தது, அங்கே அதுக்கப்புறம் பயங்கரவாதம், இப்போ நீங்களே என்னையே கொள்ள முயற்சி நடக்குதுன்னு, அப்போ இன்னும் பயங்கரவாதிகள் திடீர்னு பயங்கரவாதிகள் ஊடுருவிட்டாங்கிறீங்க,
இன்னும் ஒழியலைன்னு அர்த்தம், ஊழல் லஞ்சம் ஒழியலை. அப்படிதானே சொல், அப்படிதானே சொல்றீங்க? அப்ப நீங்க இந்த 2000 ரூபாய் நோட்டை ஏன் கொண்டு வந்தீங்க, ஏன் திரும்ப பெறீங்க? எங்களையெல்லாம் பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுது அவங்களுக்கு. நாட்டையும் மக்களையும் நீங்க என்னவா கருதி நீங்க ஆட்சி செய்யறீங்க? இப்ப திடீர்னு அது செப்டம்பர்ல இருந்து அது செல்லாதுன்றீங்க, யாருமே வாங்கல. இப்ப வச்சிருக்கிற காசு என்ன பண்றது? வங்கியில் போய் மாத்தினா 20,000 20,000 மாத்தணும்னா எத்தனை நாளைக்கு மாத்துறது? இதெல்லாங்க, இதுதான் கொடுங்கோன்மைங்கிறது. இதை நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த ஆட்சி முறையை தூக்கி வீசணும். கொடுமைங்க இதெல்லாம். என் பங்காளி சொல்ற மாதிரி ரொம்ப நேரமா நல்லவே மாறி பேசிருந்தானப்பா, அட பைத்தியக்காரனாய்வேன். அதே தான் இவர்கள். இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லையா சொல்லுங்க? நீங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க? இப்ப அந்த 2000 நோட்டு ஏன் திரும்ப பெறீங்கன்னா, ஏன் இப்ப 1000 ரூபா நோட்டு, இப்ப 500 ரூபா நோட்டை வச்சு, அது ஒண்ணுதான் புழக்கத்தில் இருக்கு. திருப்பி 1000 ரூபா நோட்டு வருமா வராதா? வராதா? அவங்களுக்கு வசதி என்னன்னா, 500 ரூபா இருந்தா ஒரே நோட்டா டக்குன்னு ஓட்டு கொடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். அதான் வசதி. வாக்குக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போயிடலாம். 2000 வந்தா மாத்த கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் வேலை இல்லாத வேலைங்க. எங்கள் ஊரில் சொல்லுவான், வேலை இல்லாத தையல் கடைக்காரர் ட்ரெய்லர் யானைக்கு டவுசர் தைச்சான்ட்டு. அதனால் வேலை இல்லாத இவர் யானைக்கு டவுசர் தைச்சு வளையிட்டு இருக்காரு. வேற என்ன சொல்ல முடியும்? இது ஒரு கொடுமை தான். அது